அனைவருக்கும் வணக்கம். தூத்துடி மீனன் பாப்பா, நம்ம எங்க வந்திருக்கோம்? எந்த கடைமா சொல்லு? பேரு தெரியாது. சரி, ஓகே. அப்ப என்ன எதுக்காக வந்திருக்கோம்? என்ன சாப்பிட? ஆட்டுக்கறி குழம்பு. ஆமா, நானும் பாப்பாவும் இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிடறக்காண்டி காரை எடுத்துட்டு ரொம்ப தூரம்லாம் வரல. எங்க தூத்துக்குடியிலேயே, இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். தூத்துக்குடியில கோரம்பளம் பாலம் இருக்கும், திருநெல்வேலி பாலம், கோரம்பளம் பாலம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு எய்த்தாப்லேயே ஒரு ஏகே ஹோட்டல் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் பார்த்தாலே சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது. இங்கே வந்து ஆட்டுக்கறி கிடாக்கறி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாப்பாவும் அதை சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பி வந்தாச்சு. சாப்பிட போயிடலாமா? அங்கே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கடையில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலையுமே மதியம் 12 மணி போல் தான் சாப்பாடு ரெடி ஆகும். ஆனால் இங்கே வந்து 10:30-11 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி ஆயிரும். நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் போய் அம்மாவுக்கு தெரியாமல் போய் படுத்து வைக்கிடுவோம். சரியா? போகலாமா? சாப்பிட போகலாமா? வாங்க, உள்ளே போய் சாப்பிடலாம். உள்ளே எப்படி சாப்பிடலாம், என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். இங்கே கடை வந்து சும்மா சாதாரணமாக தான் இங்கே இருக்கும், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. ஏகே ஹோட்டல் சொல்லிட்டு போட்டு பேர் வச்சுருப்பாங்க. இங்கே இங்கே உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தட்டி இருக்குல்ல, ஓலை இருக்குல்ல, ஓலையை வச்சு தான் இந்த கடையை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு உள்ள. இங்கே தான் வெளியே வச்சு தான் டேபிள் நல்லா சுற்றி வர 4 பக்கமும் காத்தோட்டமாக இருக்கும் போல். நம்ம எந்த பக்கம் உட்காரலாம்? நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம். எந்த பக்கம் உட்காரலாம் சொல்லு? அங்கே உட்காந்துருமா? சரி, உட்காந்துருமா? ஆனால் இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையே, என்ன பண்ணலாம்? சேர் போடணுண்ணே. சரி சரி. நானும் பாப்பாவும் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துட்டேன். பாப்பா இங்கே வந்து வாழை இலையை போட்டு சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு இந்த செத்தை தட்டி இருக்குல்ல, தட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து வெக்கலாம் அந்தளவுலாம் தெரியவே தெரியாதுங்க. எல்லோரும் நினைப்பாங்க என்னடா வெக்கையாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, சுற்றி வர நம்மளுக்கு வந்து காத்தோட்டமாகவே இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரசிச்சுக்கிட்டு பாலம் இருக்குது. இந்த பாலம் வந்து அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க, எங்கள் தூத்துக்குடியில் மாநகராட்சியிலேருந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காத்தோட்டம். எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. இனிமேல் தான் போக போக கூட்டம் அப்படி ஜம்முடியாது வருது. நீ கொஞ்சமாக தானே குடிச்சிருக்க, ரொம்பலாம் குடிக்கலையே. இவ்வளோதான் இருந்துச்சு தண்ணி? நீ இவ்வளோதான் குடிச்சிருக்க? கிடையாது, எனக்கு தெரியும். நானும் அம்மா சொல்லி குடிச்சிருவேன், எனக்கு தெரியும். இவ்வளோதான் தண்ணி குடிச்சு, கொஞ்சம் போல தான் நீ தண்ணி குடிச்சிருக்க. தண்ணி ரொம்ப குடிக்கணும்ல இந்த வெயில் நேரம்.
ஏன் குடிக்க மாட்டுக்க நான் குடிச்சப்பா குடி அண்ணா வாய் வச்சு தான் இவ குடிப்பா அண்ணாக்கள் குடிக்க மாட்டியா பாப்பா எதுக்கு வாய்க்குள்ள இருக்கா சரி கொட்டுனே ஓ கொட்டுமா அதுக்காகவா அப்ப வாயை திறந்து சொல்லணும் தண்ணியை வச்சுக்கிட்டே பேசுற தண்ணி முழுங்க அறியப்பட்டேன் வையா தான் முழுங்க முடியும் அப்படியா எனக்கு தெரியாதுலம்மா சொல்லு ஆமா ஆ எனக்கு இவ்வளோ உங்களுக்கு சரி அவ்வளோ சோறு வச்சா நீ தின்றுவ நிறைய சாப்பாடு வைப்பாங்களே நிறைய சாப்பாடு வைப்பாங்க நீ எப்படி சாப்பிட்றேன்னு பார்ப்போமே நானும் நீ கொஞ்சமாக சாப்பிட்றியா ரொம்ப சாப்பிட்றேன்னு பார்த்துருவோம் என்ன பாப்பா இந்த கிளாஸ் வச்சுட்டாங்கல்ல ஐயோ அப்போ அந்த வாட்டர் கேன் தண்ணி போச்சா டம்ளர் இருக்கு தண்ணி இருக்கு வாழையில போட்டுட்டாங்க எங்களுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வச்சு தானே இது கழுவ முடியும் வாழையிலையே அதான் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி தெளிச்சு விடு நல்லா கழுவி விட்டு வாழையலை கிழிச்சிட்டு நினச்சிக்க காசு கேட்பாங்க கொடுத்துரு சரியா சாப்பிட உட்காந்துருக்கிய காசு வச்சிருக்கியா நான் அப்பாண்டா என்கிட்ட காசு வேணும்ல பாப்பா என்கிட்ட காசு இல்லை பாப்பா சரி சரி தண்ணி கொட்டிடுவோம் பாப்பா நான் அப்பாண்டாலும் நீனு காசு கொண்டு வரணும்ல ஆமா ஒரு இடத்துல போயிட்டு இல்ல சரி என்ன பண்ண சொல்ல எனக்கு அங்க சோறு பொங்கி வச்சுக்கோர்னா அப்படின்னா பாப்போம் ஆக முதல்ல நீ சாப்பாடு நமக்கு கிடையாது காசு இல்லை நானும் பாப்போம் காசு இல்லாமல் சாப்பிட உட்காந்துட்டு வந்து பாப்பா சரி ஒன்று பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு காசு கொடுத்தா மோடிவோமா சரியா சரியா இவதான் சரின்னு சொல்லிட்டானா நீங்க வீடியோல பாத்துக்கோங்க இவள்கிட்ட இவ்வளவு மாட்டி விட்டு நான் யார் பஸ் மாட்டி விடுறேன் பாப்பா சரி ஆக்கு பக்கு வெத்தலை போட்டுருமா நான் போடுறேன் ஆக்கு பக்கு வெத்தலை பாக்கு டாங்கு டுங்கடியா அத்தலக்கடி புத்தலக்கடி டுயா ஒப்பா இவதான் காசு கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து சாப்பாடு இது என்ன கொட்டுனா தக்காளி தக்காளி கொட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ஓகே ஓகே இந்த பாப்பாக்கு அப்பளம் வந்துச்சு ஒரு ஏவ உனக்கு மட்டும் ரெண்டு அப்பளமோ உங்களுக்கு இது உனக்கு தான மாமா கொடுத்தாங்க இல்ல இதுதான் எனக்கு அப்படியா அப்பளம் வந்துட்டு சோறு சுட சுட வந்திருக்குங்க இங்க செம்ம சோறு சூடா வந்திருக்கு ஓகே போதுண்ணா மீன் குழம்பா மட்டன் எங்களுக்கு மட்டன் குழம்புண்ண சரி பா இவளுக்கு வச்சிடணுமா இவ்வளவு போதுமா எனக்கு கொஞ்சம் போதும் காசு இங்கே பாரு பாப்பா யார் காசு கொடுக்காங்களோ அவங்க தான் ரொம்ப சாப்பிடணும் சரியா இங்கே வருங்க மட்டன் குழம்பு கிராக்கரி விருந்து பெரு குழம்பு அடி ஊற்றுங்கண்ணா ஊற்றுங்கண்ணா ம் பாப்பாவுக்கு என்ன குழம்பு வேணும் இதில் சைடில் மட்டும் ஊற்றிட்டுருங்கண்ணா என்ன குழம்பு வேணும் கறி குழம்பு கறி குழம்பு ஆ கறி வச்சு ஆ சரி போதுண்ணா குழம்பு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம சுட்டு நான் அங்கே பாரு நான் ஆற வச்சு நான் திங்கல அதே மாதிரி நீனு தின்னு ஏன் அவசரப்படுற ஆமாப்பா சுட்டுது பாப்பா ஐயோ ஒரே பாருங்க இந்த கறியை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கோயில் கொடையில் போய் உட்காந்துருப்போம் பார்ப்போம் பாப்பா நம்ம கோயில் கொடையில் நீ சாப்பிட வந்தியா நீ வரல முனிசாமி கோயில் கூட நீ வரலையில அப்பா கோயில் கூட சாப்பிட வரலையில அப்பதான் சாப்பிட வந்தேன் அம்மா அம்மா வரல நீனும் வரல பார்த்துக்கோங்க இந்த கோயில் கூடையில் உள்ள சாப்பாடு மாதிரியே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இலை அப்பளம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் இந்த தக்காளி கூட்டு கூட வைக்க மாட்டாங்க
இது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. பாப்பா மீன் வேணுமா? இங்க வந்து மீன் வந்து சாலை மீன் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து திரேஸ்பரத்துல இருந்து வர்ற சாலை வைக்கணும். எல்லாரும் நினைப்பாங்க என்னடா சாலையா சூடையா அப்படின்னு நினைப்பீங்க. இது சாலை தாங்க, தைவான் சாலை. இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சாலையா இருக்கும். அது வந்து அங்கே தைவான் சாலை சாலை மீன், தைவான் சாலைன்னு சொல்லுவோம் இந்த சாலை மீனை. அந்த சாலை மீன் தான் வச்சுருக்காங்க. இன்னைக்கு கிடாக்கறி விருந்தோட நம்ம வந்து சாப்பாடு ஆரம்பிச்சிருவோம். அப்படி கோயிலில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. அப்பளம் சாப்பிடுறியா? ஆனா இந்த குளம் சுடுதுனால வெறும் சோர்த்த அப்பளத்தை வேணஞ்சு சாப்பிடுறேன். அடியா, அப்ப இது சாப்பிடுறியா பாப்பா? ரசம் அங்கவா பாப்பாக்கு? ரசம் சோறு. இவளுக்கு வந்து ரசம் பிடிங்க பாப்பா. ஒண்ணுது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது சாப்பாடு வந்து அப்பளத்தை நாரிச்சு போறதா சாப்பிடுறேன். வாவ், குழம்பு டேஸ்ட் வந்து நம்ம கோயிலில் சாப்பிடுவோம்ல, கோயில் கோட்டையில் அதே மாதிரி. ஐயோ, அப்பளம் வந்து அப்போ வந்து எடுக்கலை, அதனால இப்போ எடுக்கிறேன்னு அதனால சொல்கிறேன். சரியா? அந்த சின்ன பேர் என்னதுங்க, இதெல்லாம் வெட்டி போட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி போட்டு குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை. தக்காளி எல்லாத்துலேருந்தே வெட்டி போடுவாங்க. முட்டாயார் நீ திம்ப முட்டாய முட்டாயார குழம்புகளை வெட்டி போடுவாங்களாவே. இந்த பிள்ளை என்னை கிட்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் குழம்பு உண்மைக்கு தரமான குழம்புங்க, செம டேஸ்ட்டுங்க. பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? இவ அப்பளமும் சோற வச்சு தின்றுட்டு இருக்கா. ஒருத்துங்க குழம்பு. ஆமாம், அண்ணா மீனை திங்கி காமிக்கலண்ணா. முட்டைக்கோஸ், தக்காளி, வேற அவ்வளோதான். கறி குழம்புக்கு மீன் பொரிச்ச மீன் வைப்பாங்க அவங்க வைப்பாங்க. சும்மா வச்சிருக்கோம். மீன் நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராகவே பொரிச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து மீன் குழம்பு இருக்கு, சாம்பார் இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு. சரி, அப்போ எனக்கே நான் ரெண்டு மீன், அவளுக்கு கிடையாது மீன். சரியா? அப்போ சாப்பிட்டே முடிச்சுனே. அப்போ யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன்னு வைப்போமா? ம், ரெடி பண்ணுவோம். ஓகே, ஆமாம் வாங்குவேங்க. ம், சோறா? ரொம்ப தான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சோன்னு பாதி அடிச்சுக்கிட்டீங்களே, அதனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாங்கணும். சரி வாங்க, அப்போ ஸ்பீடாக சாப்பிட்றேன். ஆனால் ஒன்று சுக்கா மட்டும் தான், சுக்கா. ஆ, சுக்கா மட்டும் போடலாம். இது சுக்கா பாப்பா? ஆனால் கொஞ்சம் ரசம் மட்டும் தானே சுக்கா. திங்க மாட்டியா? திங்கணும், உங்கள் கடைக்கு வந்தால் சாப்பிடணும் நல்லா. சரியா? நம்ம சுக்கா தான் இது. ஆமாண்ணா, இந்த இதில் கொஞ்சம் போல வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச ரசம் 40. என்ன பண்ற பண்றேன் ஒழுங்க தின்னு. கறியை பாருங்க, சுக்கா பீஸு செம்மையாக வந்துருக்கு. ரெடியா? சூப்பராக வந்துருக்குங்க கறி, அப்படி பஞ்சு மாதிரி வருது. சுக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. எனக்கு குழம்பு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குழம்பு காரணம் வந்து நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசம் பிடிக்கலையா? ரசம் நான் சாப்பிடவே இல்லையே, நீ தான் சாப்பிட்ருக்க ரசம்.
நீங்க தாரேன் ம் தா அப்பா கூட்டிட்டு பாப்பா ரசத்தை வச்சு அப்பா ஆ அப்பளது வேணஞ்சி ரசத்துல போட்டு தான் சாப்பிடுறேன் இப்படி திமிங்களா நீ தந்தா சாப்பிடுவோம் பாப்பா தா பாப்பா அப்பா கூட்டி விடுனேன் இது எனக்கு ஊட்டி விடுன்னு சொன்னா ஊட்டி விடாம இப்போ பாட்டில் தின்றுட்டு இருக்கா அம்மா ரசம் டேஸ்டா இருக்குன்னு சொல்லவே இல்லை ரசம் டேஸ்டா இருக்குண்டு ரசம் சூப்பரா இருக்கான் என் பிள்ளைக்கு எனக்கு சோறு நான் காலி பண்ணிட்டேன் காலி பண்ணவே இல்லை நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா நல்லா இருக்கு மீன் குழம்பு தாங்க கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே சாப்பிட்டு இருக்கோம் மீன் குழம்பு டேஸ்ட்னு பார்த்து சொல்லிடணும்ல ஏன்னா இந்த கடையில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நீங்களும் சாப்பிடணும்ல இவங்கள்ட்ட வந்து மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு உண்டு நான் சொல்லுமா ஆமாம் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஆ மீன் குழம்பு ஆ வெறும் ஆ சரி அப்போ நீ என்னதெல்லாம் டேஸ்ட் பண்ணுவேன் வெளியே போகக்கூடாது இப்போ மீன் வந்து நல்லா சுட சரி மீன் குழம்பு வந்து நல்லா சூடாகவே இருக்குது மட்டன் குழம்பு நல்லா சூடாகவே இருந்துச்சு மீன் எல்லாமே இவங்க காலையிலேயே எடுத்துகிட்டு வர்ற மீன் தான் ஆரி ஆரிட்டு ஆமாம் எலும்பு குழம்பு வச்சிருவோம் உனக்கு மூளை பிடிக்காதோ இவன் மூளை நல்லா சாப்பிடுவான் சரி வைங்க மீன் குழம்பு நல்லா கட்டியாகவே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது வாசம் செம்மையாக இருக்குது நான் என்ன டேஸ்ட் பண்ணிட்டேன் மீன் குழம்பு செம்ம ஒருத்து நல்லா வீட்டில் உள்ளவங்க தான் வைக்கிறாங்க இந்த மீன் குழம்புலாம் மீன் குழம்பு கறி குழம்பு வைக்காங்க அம்மா மாதிரி இருப்பாங்களா பாப்பா அவங்கெல்லாம் வைக்கிறாங்க அவ என்ன சொல்கிறாண்டா வீட்லேயே வைக்கிறாங்க இல்லை இல்லை கடையில் தானே வைக்கிறாங்களா அப்படிங்க அதான் நான் சொல்கிறேன் அம்மா மாதிரி இருப்பாங்கள்ல அவங்க தான் வைக்கிறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இப்போ சொல்லுங்க நல்லா இருக்குங்க உண்மைக்குமே செம்மையாக இருக்குங்க குழம்பு மீன் குழம்பு மீன் வந்து அந்த சாலையை தான் உங்ககிட்ட காற்று ரொம்ப வருது எனக்கும் காற்று ரொம்ப உனக்கு தான் கொஞ்சமாக வருது எனக்கு எய்தாப்பில் இருந்து வருது காற்று ஆனால் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட் இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல அவ்வளோ டேஸ்டாக இருக்கு மீன் குழம்பு ரசம் டேஸ்ட் பண்ணும் பாப்பா அதுக்கு முன்னாடி வந்து வேற என்ன வேணும் ஆ இது போதும் நீ அள்ளி வச்சு சாப்பிடு நல்லா அப்ப விட்டு விட்டுதா ஆனா நம்ம மீனா சாப்பிடுதா சோறு ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த பிள்ளை சாப்பிடாம உட்காந்துட்டு இல்லை நீ சாப்பிட்டு தான் இருக்கேன் கொஞ்சமாக வாங்கினேன் ஆ போதும் நம்ம ரசம் இங்கே பாரு நீ என்ன சொன்ன இவ்வளோ பாதி உனக்குண்ட ஆனால் நீ கொஞ்சம் தான் நீ சாப்பிட்ருக்க ரொம்பவே நீ சாப்பிடலை ஆமாம் நான் தாங்க பாரு எத்தனை இதோட எத்தனை தடவை வச்சு சாப்பிட்றேன் நீ எனக்கு கூடுத்தில சூப்பராக இருக்கு கேக்கா அப்பளம் போடுறது எப்போ சாப்பிடு ஒழுங்கா கிடையாது ரசம் சூப்பராக பாப்பா
அதான் உனக்கு ரசம் பிடிக்கணும் பாப்பா. ரசம் ஒருத்தி சூப்பர். அவள் ஒரு இங்கே ஒருத்தி ரசம் மட்டும் சாப்பிட்றா, ஒரு நேரம் மட்டும் சோறு வாங்கியிருக்கா, அடுத்த தடவை வாங்கவே இல்லை, வேஸ்ட். சரி நான் தான் நல்லா சாப்பிடுவேன் தெரியுமா, நான் நல்லா சாப்பிட்றேன். தெரியுது நல்லாருக்காக்கும். சீக்கிரம் சாப்பிட முடியும் சரியா? நான் அப்பா கறிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட் பண்ணேன். உட்கார்ந்து தானே இருக்கணும், நீ சாப்பிடியா? கூட்டு சாப்பிடணும்ள்ளி சாப்பிடுவோப்பா. சாப்பிடுறோமா? அப்புறம் மோர் ப்ரோ ப்ரோ மோரையும் சாப்பிடணும் பாப்பா. இந்த வெயில் நேரத்துல மோர் தின்னா தான் நல்லது. இது அப்பளம் திங்க முடியல, அதனால எனக்கு போட்டுட்டு இருக்கான். சாப்பாடு உண்மையும் சூப்பராக இருக்குங்க. இந்த சாப்பாடு வந்து 90 ரூபா தான் நாங்கள் வாங்கினது. சுக்கா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதில் வந்து மீன் குழம்பு மீன் எல்லாமே வந்து. நீ என்ன கொடுப்பேன்? ஒருத்தான சாப்பாடு நல்லாவே நானே சாப்பிட்டேன், பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோரம்பளத்துக்கு பாலம் இருக்குது, கோரம்பளம் பாலம் மூணாமையில் பாலம், அதுக்கு கீழே இறக்கத்துலேயே ஒரு டீ கடை, ஃபேமஸான டீ கடை உண்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது. மறக்காம இந்த கடைக்கு வந்திருந்தீங்கடா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பொருத்தான சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். ஆமாம் சரிம்மா. வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. பாய். சொல்லுங்க. அவரு சாம்பார் வச்சுங்க. என்னம்மா?